தமிழ் இண்டஸ்ட்ரியில யார்கிட்ட கேட்டாலும் மயில்சாமி அவர்களை பத்தி கேட்டா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, நல்ல நண்பன், நல்ல மனிதன். இதான் அதை விட்டு இன்னொரு மூணாவது ஒரு வேர்டு யாருக்கும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதே தான், நல்ல நண்பன். எத்தனையோ வருடங்களா அவரும் நானும் ஒரே மாதிரி மேடையிலேருந்து மிமிக்ரி பண்ணி சினிமாக்கு வந்தவங்க. நானும் அப்படி தான் வந்தது. அதனாலேயே எப்பவுமே ஷூட்டிங் இடத்துல பார்க்கும்போது, இல்லைன்னா ஏதாவது பப்ளிக் பிளேஸில் பார்க்கும்போது, ஏதாவது விழாவில் பார்க்கும்போது, அங்கெல்லாம் அதை பற்றி மட்டும்தான் பேசுவோம். மிமிக்ரியை பற்றி மட்டும்தான் பேசுவோம். இப்போவும் என்னால் யாரை பற்றியாவது காட்ட முடியுமா கேட்பார். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நானும் காட்டுவேன், அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரும் பண்ணுவார். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எனக்கு ஃபோன் பண்ணுவார். எப்போவுமே அவர் சொல்கிறது, நீங்கள் ஒரு வாட்டி என் கூட திருவண்ணாமலைக்கு வரணும், அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு வரணும் என் கூட திருவண்ணாமலைக்குன்னு எப்பவும் கூப்பிடுவார். என்ன ரொம்ப வருஷமாக கூப்பிடுறாரு, இதுவரைக்கும் போக முடியல. ஒரு வாரம் முன்னாடி கூப்பிட்டு கேட்கறாரு, இந்த சிவராத்திரிக்கு என் கூட வரீங்களா திருவண்ணாமலைக்கு வரீங்களாங்க. நான் சொன்னேன் நான் இருக்க மாட்டேன் இங்கே. அதுக்கப்புறம் அவர் கூப்பிடுறது என்ன, திருவண்ணாமலைக்கு ஒரு குட்டி யானையை வேணும், கோயிலுக்கு யானையை வேணும்னு கடந்த ஒரு ரெண்டு மாதங்களாக கூப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போ நான் அங்கே அரேஞ்ச் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இந்த சிவராத்திரிக்கு அவர் திருவண்ணாமலைக்கே போயிட்டார், எதுவும் இல்லை.